ஸ்ட்ரீம்ஸ் டுடே எபிசோட்ல தமிழ் வந்து அர்ஜுனுக்கு கால் பண்றாங்க. உனக்கு அறிவு இல்லையா, என் தங்கச்சி நல்லபடியா பாத்துப்பந்தானே சொன்னேன். உன் மாமா கூட போய் என் தங்கச்சி அனுப்பி வச்சிருக்கா, அவன் ஆக்சிடென்ட் பண்ணி இப்ப நான் ராகினியை வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அர்ஜுன் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க, தமிழோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ராகினியை பாக்கிறதுக்காக வராங்க. அர்ஜுன் ஃபேமிலி மெம்பர்ஸும் எல்லாருமே வராங்க. அப்ப கரெக்டா அர்ஜுனோட மாமா வந்து எஞ்சி வராரு. தமிழ் வந்து அவரை போட்டோ அடிக்கிறாரு. அப்ப வந்து ஜெயந்தியும் ஜெயந்தி அவங்க அம்மாவும் ஸ்டாப் பண்றாங்க. குடிச்சிட்டு ராகினி வந்து கூப்பிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப வந்து அர்ஜுன் வந்து அவங்க மாமாவை திட்டாரு. உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் குடிக்காத மாமா குடிக்காத மாமான்ட்டு, குடிச்சிருந்தா சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து அவங்க மாமாவை திட்டுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல நர்ஸ் வராங்க. அப்ப எல்லாருமே கேக்குறாங்க, இப்ப குழந்தை எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொடி வந்து கழுத்து சுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டாக்டர் வராரு. இந்த மாதிரி தாயும் நல்லா இருக்காங்க, குழந்தையும் நல்லா இருக்காங்க, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து மகாலட்சுமியே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து குழந்தை எடுத்துட்டு வராங்க. அப்ப தமிழ் வந்து சொல்றாங்க, குழந்தையோட அப்பா வந்து அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுன் வந்து குழந்தைய பார்த்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அர்ஜுன் வந்து குழந்தைய வாங்கிட்டு வந்து தமிழோட ஃபேமிலி கிட்ட கொடுக்குறாரு. தமிழோட ஃபேமிலி மெம்பர்ஸும் எல்லாருமே ராகினியுமே இருக்காள் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அர்ஜுன் வந்து தமிழ் கிட்ட வந்து ரொம்ப தேங்க்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஜெயந்தி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, நம்ம தம்பி பண்றதே சரியில்லம்மா, குழந்தைய நம்ம கிட்ட இருந்து அவங்க கிட்ட வாங்கி கொடுத்தான், பின்னாடி தமிழுக்கு போய் தேங்க்ஸ் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாண்டி எனக்கும் ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அவங்க அம்மா சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ராகினியை பாக்குறதுக்காக எல்லாருமே உள்ள வராங்க. அர்ஜுன் வந்து குழந்தை ஒண்ணுமே இருக்கு ராகினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாரி ராகினியை, நான் கூட வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு. ராகினி வந்து தமிழுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்ப தமிழ் வந்து சொல்றாரு, அண்ணன் தங்கச்சிக்குள்ள என்ன தேங்க்ஸ் சாரிலாம் அதெல்லாம் நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ராகினி சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு குழந்தையே பிறக்காது, நான் கேவலமா எல்லாம் பேசியிருக்கேன் அப்படின்னு நீ என்ன வந்து காப்பாத்தினது ரொம்ப பெரிய விஷயம்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நமஸ்ரீ வந்து சொல்றாங்க, தமிழுக்கு எப்பவுமே உன் மேல நிறைய பாசம் தாம்மா, நீ வந்து டாக்டர் ஆகணும்னு நினைச்சியோ இல்லையோ அவன் வந்து உனக்கு மேல அவன் தாமா நினைச்சான். இப்ப கூட எங்க பிசினஸ் வந்து நாங்க சரி பண்றதுக்காக ஒரு சான்ஸ் கிடைச்சது, நாங்க அதுக்குதான் பெங்களூருக்கு போயிட்டு இருந்தோம், பட் நீங்க வந்து உன் மாமா வந்து ஆக்சிடென்ட் பண்ணனாலதான் நாங்க வந்து உன்னை இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அர்ஜுன் வந்து உங்க சிச்சுவேஷன்ல நான் இருந்திருந்தா கூட இந்த ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு.